பைரோகிராஃபி தொன்மை மிக்க ஓவிய கலையின் தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்ட அதிநவீன பரிணாம வளர்ச்சி. லேசர் கொண்டு வரையப்படும் இந்த கலை அக்னி சித்திரம் என அழைக்கப்படுகிறது. அத்தகைய சித்திரத்தில் நாட்டம் உள்ளவர்களுக்காக உருவெடுத்துள்ளது கலை புத்தகம். சுகு என்றழைக்கப்படும் சுகுமாரன் கைவண்ணத்தில் அந்த கலை புத்தகம் உருவாகியுள்ளது. 10 வருடமாக சித்திரத்தை வரைய பயிற்சிகளை மேற்கொண்டு இன்று அந்த புத்தகம் வெளியீடு கண்டது. சித்திரங்களின் மீது அவர் கொண்ட ஆர்வமே இதற்கு மூலதனம். அங்க பல சித்திரங்கள்லாம் இருக்கு. இந்த பிள்ளைங்க வந்து அந்த புக்கை பார்த்து இந்த சித்திரத்தை எப்படி செய்யறோம் அப்படின்னு கத்துக்கிட்டு அவங்க செய்யலாம். இந்த கலையை கத்துக்கிட்டா ஒரு நல்ல சம்பாத்தியம் பண்ணலாம். அரசாங்கத்தோட சட்ட பிரகாரம் இது இது பம்3க்கு மேலே தான். ஏன்னா அது வந்து லேசர் பாய்க்கிறதுனால அவங்க வந்து சயின்ஸில் போக போகிற டைம் வந்து பம்3, அந்த டைமில் வந்து இது கற்றுக்கலாம். வெளியீட்டு விழா குவாலாலம்பூர் பிரிக்ஃபீல்ட்ஸ் நுண்கலைக்கூட அரங்கில் நடைபெற்றது. மலேசிய ஒலிம்பிக் மன்ற உதவி தலைவர் டாக்டர் மும்தா ஜஃபர் நூலை வெளியீடு செய்தார். பன்முகத்திறன் வாய்ந்த சுகுமாரன் இந்த புத்தகத்திற்காக பல்வகை அக்னி சித்திரங்களை வரைந்துள்ளார். ஓவியத்தில் ஆர்வம் உள்ள சிறாருக்கு இந்த புத்தகம் துணை நிற்கும். அத்துடன் கலைப்பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்காகவும் இந்த புத்தகத்தை தாம் வெளியீடு செய்ததாக சுகுமாரன் குறிப்பிட்டார்.